திருப்பத்தூரிலிருந்து ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் சிறுக் செய்தவர்களாகவோ அல்லது மாற்று மதத்தவர்களாகவோ இருந்தால் அவர்களை ஷஹீத் என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒருத்தர் அநியாயமாக கொல்லப்படுகிறார் இந்த உலகத்தில் அவருடைய உயிர் அநியாயமாக போயிருக்கிறது ஆனால் அவர் வந்து என்னவா இருக்கிறாரு ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அல்லது இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இவரை ஷஹீதுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஷஹீதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இஸ்லாத்தில் எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு இறை நம்பிக்கை ஈமான் என்பது மிக மிக அவசியம் நாம் எந்த ஒரு அமலை செய்கிறதா இருந்தாலும் ஈமான் இருந்தால்தான் அது அல்லாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ஈமானும் சரிவர இருக்க வேண்டும் அல்லாஹுவை நம்பினேன்னா அல்லாஹுவை எந்த முறையில் நம்ப வேண்டுமோ அந்த முறையில் நம்பியிருக்கணும் சும்மா ஏனோதானவென்று அல்லாஹுக்கு இல்லாத பண்புகளை உருவாக்கி அல்லாஹுக்கு இல்லாத பலவீனங்களை எல்லாம் உருவாக்கி நம்புறது அது நம்பிக்கை கிடையாது இறைவன் தன்னை எப்படி நம்ப சொல்லியிருக்கிறானோ நம்பிக்கை சார்ந்த ஈமான் சார்ந்த விஷயங்களை எப்படி இறைவன் நம்ப சொல்லியிருக்கிறானோ அந்த முறைகளின்படி நாம நம்பினால்தான் மூமினாக ஈமான் தாரியாக ஆகும் அத்தகைய ஈமான் இருக்கின்ற பொழுது நாம செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹுடத்தில் கூலி வழங்கப்படும் இப்போ ஒருத்தர் தொழுகிறாரு ஆனா அவரிடத்துல ஈமான் சரியா இல்ல இப்ப இவருக்கு அல்லாஹிடத்துல கூலி வழங்கப்படுமான்னு கேட்டா கூலி வழங்கப்படாது நோன்பு நோட்கிறாரு கூலி வழங்கப்படுமா வழங்கப்படாது ஹஜ்ஜே செய்கிறாரு பொருளாதாரத்தாலும் உடல் அளவலாவும் சக்தி பெற்று பல பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அவர் ஹஜ்ஜு செய்கிறாரு ஆனா ஈமான் இல்லை அல்லஹ சரியா நம்பல அவருக்கு கிடைக்குமா அவருக்கு அல்லாஹிடத்துல அவர் ஹஜ்ஜு செய்தவராக கருதப்படுவாரா கருதப்பட மாட்டார் அல்லாஹ திருமறை குர்ஆனிலே இதை தெளிவுபடுத்தும் வகையில் சொல்லுகிறான் நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் இணை கற்பித் தெரிந்தா இணை கற்பிப்புனா என்ன அல்லாஹுவை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமல் இறைவனுக்கு துணை கற்பிப்பது தான் அல்லாஹுக்கு ஒரு துணை இருக்கிறார் இறைவனுடைய ஆற்றல் இவருக்கு இருக்கிறது இறைவனுடைய பண்பு இந்த பொருளுக்கு இருக்கிறது என்று இறைவனோடு கூட்டாளிகளை பங்காளிகளை சேர்ப்பது தான் இணை வைப்பு அல்லாஹியின் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பவில்லை இப்படியான இணை இருக்கின்ற நிலையில என்ன அமலை செய்திருந்தாலும் எவ்வளவு நேரம் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார் ஒவ்வொரு இரவும் அவர் நின்று வணங்குகிறார் மிகப்பெரிய தொழுகையாளியாக இருக்கிறார் இது இறைவனிடத்தில் அவர் தொழுகையாளி என்கின்ற பெயரை வாங்கி தருமா வாங்கி தரார் அதற்கான நன்மைகளை இறைவனிடத்தில் ஒரு பெற்றுக்கொள்வாரா பெற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் நம்பிக்கை சரியில்லை காலமெல்லாம் நோன்பு நோட்கிறார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று நோன்பு நோற்று கொண்டே இருக்கிறார் அதுக்காக அவருக்கு கூலி வழங்கப்படுமா வழங்கப்படாது ஏன்னா ஈமான் சரியில்லை ஹஜ்ஜு செய்கிறாரு சக்காத்து கொடுக்கிறாரு தான தர்மங்களை வாரி வாரி இறைக்கிறார் இந்த உலகத்திலே கொடைவள்ளல் என்று பெயர் எடுத்திருக்கிறார் இவருக்கு வழங்கப்படுமா உலகத்துல மக்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் தொழுகையாளி ஹஜ் செய்தவர் ஹாஜி நோன்பாலி என்று பெயர் வாங்கி கொள்ளலாமே தவிர அல்லாஹுவிடத்துல சிறிதளவும் கூலி வழங்கப்படாது ஏனென்றால் அடிப்படையான ஈமான் சரியில்லை ஈமான் ஒரு வருடத்துல இருக்கும் நிலையில செய்யப்படுகிற அமல்களுக்கு தான் அல்லாஹுவிடத்துல கூலி வழங்கப்படும் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் அப்ப ஷஹீதாவது என்பது அது ஒரு அமல் உயரிய அமல் இறைவனுடைய பார்தையில் கொல்லப்படுவது போர் செய்தோ அல்லது பிற விஷயத்தின் மூலமாகவோ அநியாயமாகவோ கொல்லப்படுவது என்பது அது ஷஹீத் என்கின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுதரும் அந்த அந்தஸ்து என்பது அது மிகப்பெரிய இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு அமல் மிகப்பெரிய ஒரு காரியம் அந்த காரியம் என்பது ஈமான் இருக்கின்ற நிலையில அந்த தன்மை வரும் தான் அது அல்லாஹிடத்தில் அந்த ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து கிடைக்கும் அந்த கூலிகள் கிடைக்க பெருமை தவிர ஈமான் இல்லாத நிலையில சிர்கு வைத்தவராகவோ அல்லது மாற்று மதத்தவராகவோ இருந்து அவர் அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர் ஷஹீதாக ஆக மாட்டார் ஏன் அவரடத்துல ஈமான் இல்லை இன்றைக்கு எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் நோன்பு தான் செய்கிறாங்க ரமலான் மாதம் வந்துட்டா நோன்பு வைக்கிறாங்க அவங்க நோன்பு வைக்கிறாங்க என்பதனால அவங்க மரணித்த உடனே இவர் நோன்பாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஏன் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கலை அவரிடத்துல ஈமான் இல்லை அப்போ ஈமான் இல்லாததுனால அவர் என்னதான் நோன்பு வைத்தாலும் கூட பொழுதாலும் கூட அவரிடத்தில் இடத்துல ஈமான் சரியில்லாதனால அவரை தொழுகையாளி என்றோ நோன்பாளி என்றோ நாம் யாருமே சொல்ல மாட்டோம் அதே அளவுக்குள் தான் எங்கும் இந்த அமல்களுக்கு எப்படி கொடுக்குன்றோமோ அதே போன்றுதான் அதே அமல்களின் வரிசையில் இருக்கக்கூடிய உயரிய அமலாக இருக்கக்கூடிய ஷஹீதுக்கும் நம்ம கொடுக்கணும் அவர் அநியாயமாக கொல்லப்பட்டு இருக்கலாம் அவர் எவ்வளவோ சிரமப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கலாம் அடக்குமுறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கலாம் என்னதான் கொல்லப்பட்டிருந்தாலும் ஈமான் இருந்தால் தான் அவர் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறுவார் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்களே மண் குத்தில தூன மாளிகி ஃபஹுவ ஷஹீத் ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்காக கொல்லப்பட்டாலும் அவர் ஷஹீத் என்றார்கள் ஒரு பொருளாதாரம் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை காத்துக்கிறதுக்காக கொல்லப்படுறார் ஒரு ஒருத்தன் திருட வரான் தன்னுடைய பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்காக கொல்லப்படுகிறார் இவர் ஷஹீத் எப்போ ஈமான் இருக்கணும் பொருளாதாரத்தை காத்துக்கொள்வதற்காகவே கொல்லப்படுகிறார் என்றால் தன்னுடைய உயிரை தன்னுடைய மானத்தை தன்னுடைய மார்க்கத்தை காத்துக் கொள்வதற்காக ஒருவர் கொல்லப்படுகிறார் என்றால் அவர் ஷஹீத் ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படை வித்து என்ன அவருடைய உள்ளத்திலே ஈமான் என்ற இறை நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை அடைவாரை தவிர ஷஹீத் என்று அவரை சொல்லலாமே தவிர வெறுமனே அவர்கள் நினைவிப்பவர்களாகவோ அல்லது மாற்று மறுத்தவர்களாகவோ இறைவனுடைய நம்பிக்கை அறவே இல்லாதவர்களாகவோ அல்லது சரியில்லாதவர்களாகவோ இருந்தால் அவர்கள் விஷயத்திலே ஷஹீத் என்று நாம் முடிவு செய்ய முடியாது அப்படி முடிவு செய்வது சரியான விஷயமாக இருக்காது